தெரியும். டிஎஸ்பி பொறுத்தவரையிலும் போனில் பேசினேன், அதற்கு பின்னரும் பேசினேன். நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்று எச்சரித்தோம். 3 தினங்களுக்கு முன்னரும் பேசினேன். இது ரத்து செய்யாமல் தொடர்ந்தால் கடுமையான விளைவு ஏற்படும் என்று சொன்னால் ஒருபோதும் தொடர மாட்டோம், நாங்கள் முறைப்படி அதைய எடுத்து விடுவோம் என்று உறுதி கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் போலீஸ் உறுதிமொழியை எல்லாம் முழுக்க நம்ப முடியாது. அவர்கள் ஒரு கண்துடைப்புக்காக கூட கொடுப்பார்கள் என்பதற்காக தான் இப்பொழுது நம்முடைய சரவணன் அவர்களும் ஒன்றிய செயலாளர் செந்தில் அவர்களிடம் நான் பேசி ஒரு கையெழுத்து இயக்கத்தை கட்டுறது பரவலா ஒரு நோட்டீஸ் போட்டு இந்த விஷயம் போட்டு பொய் கேஸ்னா இப்படியா போடுறது சம்பந்தமே இல்லாமல் அவனை வந்து ஒரு ஜாலியை சொல்லி திட்டினா அவங்க போடுறது அவசியம் போடலாம், தப்பே கிடையாது. ஒன்று நடக்கவே இல்லை. பிரச்சனையை திசை திருப்பதற்கான முறையில் கொடுத்தது அது நல்லா ஒன்றோட ஒன்று புழங்கிட்டு இருக்கோம் எல்லாரும் போடையுமே. அப்படி வித்தியாசமாக பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பொய் கேஸ் போட்டிருக்காங்க. பொய் கேஸ் போட்டால் இப்போ என்ன என்ன நியாயம் கிடைக்கிறதுல நினைச்சா யார் மேலே வேணாலும் எந்த கேஸ் வேணாலும் போட்டுடலாமா போடலாம். அவர் ஒத்துக்கிட்டாரு, ஒத்து அதை விடுவிச்சிடலாங்கிற உறுதிமொழி கொடுத்தாலும் நம்ம ஒரு கையெழுத்து இயக்கத்தை நடத்துங்க பரவலா எல்லாத்துக்கும். அதே மாதிரி இப்போ நான் இதை பார்த்துட்டு வந்த குளத்துக்கு போறோட குளத்துக்கு போ எப்படி இப்போ இது வந்து உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அந்த ஊர் ஜனமே ஒரு 4 பேர் தவிர ஒருத்தர் இப்படி இவங்க எல்லாம் எதிராக இல்லைன்னு சொல்றாங்க. ஒரு 4 பேருக்கு தூண்டி விட்டு போட்டு ஒரு ஆளுற கட்சி இப்படி பண்ணக்கூடாது. உண்மையா கேஸ் போடு, பொய் கேஸ் எதுக்கு போடணும்? பொய் கேஸ் போட்டு தண்டிச்சா அந்த குடும்பம் எத்தனை சித்திரவதைக்கு ஆளாகுது? ஒரே கூடி நின்று இத்தனை தகராறு பண்ண வேண்டியதாகுது. அதனால அதை நான் சொல்லிட்டு வந்துட்டோம், எந்த காரணத்தை கொண்டு அனுமதிக்க முடியாது. அதனால ஊரே கம்ப்ளீட் எல்லாம் திரண்டு எல்லா பக்கமும் திரண்டு நீ கையெழுத்து இயக்கத்தை நடத்துங்க. இந்த ஒன்றிய பகுதியில் கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டு போய் கலெக்டரேட்டை கொடுத்துருவோம். எதிர்காலத்தில் இந்த மாதிரி இந்த பகுதியில் எங்கே நடந்தாலும் நாங்கள் தலையிடுவோம், தடுத்து நிறுத்துவோம். அதை மீறி போட்டால் எல்லை வரைக்கும் போராடுவோம். அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். எங்கள் தலை உருண்டாதான் உங்கள் தலைக்கு வரும், அது பார்த்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் ஒன்றே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடுகள் பூரா நம்ம பாதுகாப்பு ஏற்பாடுகள் முறையாக செஞ்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தாய்மார்கள் எல்லாம் கண்ணீர் வெட்டது எனக்கே ரொம்ப கலங்கி போச்சு. எவ்வளவு துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த 3 குடும்பத்தில் அது சொந்த பந்தம் பங்கும் பங்காளியும் மாமச்சி எல்லாத்துக்குள்ளேயும் பிரச்சனை ஆயிருது. இல்ல என்னடா இப்படி போட்டு தொலைச்சிட்டானே 100 குடும்பம், 3 பேருக்கு போட்டா ஊரே போட்ட மாதிரி தானே. அதனால அது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுதுங்கிறது நாம் பார்த்தோம். அதனால நீங்க அதை பத்தி பட வேண்டாம். எப்பொழுதுமே நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டோம்னா எல்லா பிரச்சனையுமே பார்க்கலாம், சந்திக்கலாம். எந்த பிரச்சனைனாலும் நீங்க இனிமேல் தகவல் கொடுத்தா நான் வருவேன். அங்கிருந்துட்டு எல்லாம் வழி சொல்ல மாட்டேன், நேரடியா வருவேன். இன்னைக்கு நல்லா தூக்கி போய் அவங்க பார்க்கலாம். அவங்க அங்கே ரொம்ப கலங்கி நின்றாங்க பெண்கள் எல்லாம் அந்த டிஎஸ்பி ஆபீஸ்க்கு முன்னால. அதனால எல்லாத்தையும் போய் சந்திச்சுட்டு வரலாம்னு 2 பேர்த்துக்கு சொன்னேன் நானு. உடனே அவங்களும் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த அடிப்படையில் சந்திக்க வேண்டாம், எந்த கலக்கம் வேண்டாம். எது வந்தாலும் எங்க மேல விழுந்த அடிதான் அப்புறம் கொடுத்து விழுகணும். கட்டுக்கோப்பா கொண்டு போங்க. இந்த அளவுக்கு சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். வணக்கம்.